வணக்கம், நான் உங்கள் நண்பன் ஜி கே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தலை பார்க்க போறோம்னா, 100 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு 500 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஏன் 100 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஆடி தள்ளுபடி மாதிரி. ஆடி தள்ளுபடி டயத்துல பாத்தீங்கன்னா அத்தனை ட்ரெஸ்களுக்கும் நமக்கு தள்ளுபடி இருக்கும். நல்ல நல்ல ட்ரெஸ் வந்து நம்ம தள்ளுபடி வலையில வாங்கலாம். நார்மலா ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு செக்ஷன்ல மட்டும் தான் தள்ளுபடி இருக்கும், அதாவது இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் தள்ளுபடின்னு சொல்லிட்டு மிச்சம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்துட்டு ஆடி தள்ளுபடியில இந்த ஒட்டுமொத்த கடையில் உள்ள அத்தனை ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நம்ம தள்ளுபடி இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு நிறைய பேர் உள்ள கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. ஸோ அப்போ அந்த மெஜாரிட்டி அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு என்னோட அஃபோர்டபுள் கெப்பாசிட்டி எனக்கு வந்து இந்த ரேஞ்சு தான் பண்ண முடியும் சொல்லிட்டு. ஸோ அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த அஃபோர்டபுள் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் 100 ருபீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விதத்தில் தான் நம்ம வந்து இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்டாக்ஸ்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஓகே அண்டர் ருபீஸ் 100. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா அதே டைத்தில் இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய கேபிஎல் சென்டர் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஜெரோதானுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 300 பாயிண்ட்ஸ் போனஸ் பாயிண்ட்ஸும் பெறலாம். அந்த போனஸ் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி ஜெரோதானுடைய மற்ற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ருபீஸுக்கு கீழே வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சைடு வந்து என்னுடைய உழைப்பும் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா, இன்னொரு சைடு என்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு உங்களுடைய பேராதரவு. ஓகே, உங்களுடைய பேராதரவு இல்லாமல் உங்களுடைய கண்டினியூஸ் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளோ ஆக்சுவலி வீடியோக்கில் வந்துட்டு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்க முடியாது. ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும் ஆக்சுவலி எனது பணிவான வணக்கங்கள். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து உள்ளே போவோம், தலைப்புக்கு போவோம். சரி, நான் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டாக்ஸ் வந்து ரிலேட்டட் டு, அதாவது வந்து ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் சார், எனக்கு சிம்பிளா வந்துட்டு மார்க்கெட்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலி ரிட்டையர்டு பீப்புள் கேட்டகரி, என்னோட பணத்தை வந்து 5 பைசா வந்து நான் இதுலேயே வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல போட்ட விருப்பம்ல, எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு லாஸ்ட் இதுல ஸ்லைட்ல வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்னங்கிறது பார்ப்போம். சரி, இந்த 10 ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 வீடியோ பார்த்துருக்கோம், டாப் ஆக்சுவலி குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இல்லை பெஸ்ட் ஸ்டாக்ஸ் டு இன்வெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் பார்த்துருக்கோம், ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அண்டர் ₹500 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2 வீடியோ பார்க்காதுங்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அந்த 2 வீடியோக்களுக்கும் இந்த வீடியோக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 வீடியோ பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஃபண்டமெண்டலைஸனுடைய எல்லா பராமீட்டர்ஸும் கிரீன் சிக்னல் காட்டினா மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அங்கே தேர்ந்தெடுத்தோம். ஓகே, ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அதில் கொடுத்த நான் அப்ரோச் வந்து சிப் அப்ரோச் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏற ப்ரைஸ் ஒவ்வொரு ஸ்டாக்கும் சே ஆக்சுவலி HDFC பேங்க் இதனுடைய ஸ்டாக் மேலே ஏற ஏற நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற சிப் அப்ரோச் வந்துட்டு நம்ம கொடுத்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு அதே சிப் அப்ரோச் தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு இறக்கத்தில் இருக்கு, ஆனால் இந்த இறக்கம் வந்து நீ எவ்வளோ தூரம் கீழே போகணும்னு தெரியாது, அதே டைத்துல திருப்பி திரும்புமா அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, இப்போ வந்து என்ன இறங்க வாங்குங்கன்னு சொல்ல போகிறோம். முன்னாடி வந்து ஏற ஏற வாங்கிக்கிட்டே இருங்க, கவலைப்படாமல் வாங்கிட்டே இருங்க, ஏன்னா அதெல்லாம் க்ரோத் பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ், அதெல்லாம் ஓடுற குதிரை கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து பைசா அள்ளி போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ண போகிறோம், ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் சினாரியோ அது மாதிரி, அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்னன்னா, நீங்கள் வாங்கின பிறகு இறங்க வாங்கிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அது இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆக்சுவலி ஸ்டாக் கீழே வந்து சொல்கிறோம். ஓகே, சரி, அப்போது இன்னைக்கு வந்து நான் 100 ரூபாய் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கிறதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே 2 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்குள்ள ஸ்டாக்ஸ் மேல உள்ள ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, சோ அப்படி நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு மேல ஒரு பங்குகளை வாங்கும் போது நம்ம வந்து எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒன்லி நல்ல க்ரோத் ஆயிருக்கணும், எனக்கு வந்து நான் பணம் போட பணம் வந்துகிட்டு இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மீண்டும் பணத்தை போட்டோம் வாங்கணும். ஓகே, சோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா 100 ரூபாய்க்கு கீழே. ஓகே, இந்த 100 ரூபாயை நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே எடுத்துக்கிட்டு நான் நார்மலா வந்து ஒரு ரெகுலரா மெடிசன் வாங்குறேன், மந்த்லி பேஸ்ல வந்துட்டு ஒரு சுகர் பேஷண்ட் ஒரு பிபி பேஷண்ட் எல்லாம் 3000 4000 ருபீஸ் வந்துட்டு மருந்து வாங்குறாங்க. என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஆவரேஜ்
பர் டே வந்து 100 ரூபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓகே இந்த பங்குகளை வாங்கி போட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணலாம். சரி, இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அசோக் லேலண்ட். ஓகே, அசோக் லேலண்ட் நீங்க வந்து ஓவரால் ஆட்டோமொபைல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு, அதனால ஆட்டோமொபைல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கம்பெனி. ஓகே, அசோக் லேலண்ட் வந்து ஒரு இந்துஜா குரூப். இந்த அசோக் லேலண்ட் இன்னொரு குரூப் கம்பெனி தான் வந்து இண்டஸ்இன் பேங்க். ஓகே, இவங்க எல்லாம் ஒரே குரூப். சரி, இந்த ஸ்டாக் எடுத்தீங்கன்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 43.35 ரூபாய், 52 வீக் லோ ஹை பாத்தீங்கன்னா 97.75 போயிருக்கு. ஓகே, இதோட லோ வந்து 33 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ஒரு மிட் கேப், 14,560 கோடி. ஓகே, மிட் கேப் ஸ்டாக், ஆட்டோமொபைல் செக்டர், பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், இன்ஜின்ஸ், டிஃபென்ஸ் வெஹிக்கிள். இதனுடைய அசெட் குவாலிட்டி நல்லா இருக்கு, கிரீன்ல இருக்கு. லாஸ்ட் பினான்சியல் ட்ரெண்ட், இப்போ மார்க்கெட் இது ஆட்டோமொபைல் சேல்ஸ் அதிகம் இல்லாமல் நெகட்டிவா இருக்கு, வேல்யூவேஷன் ஆக்சுவலி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, பி ரேஷியோ less than 12.5 less than 13, தென் பிபி ரேஷியோ 1.69, இதனுடைய புக் வேல்யூ வந்து 25 ரூபா இருக்கு. ஸோ புக் வேல்யூட கம்பேர் பண்ணுவோம், 43 ரூபா, 1.67, டெப்ட் டு ஈக்விட்டி வந்து less than 1. அதுக்கப்புறம் டிவிடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்சுவலி ஈல்டு இருக்கு, அதாவது டிவிடன் ஈல்டு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா அபவ் 2% இஸ் குட், 7.15% இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கு. இந்த டைத்துல மார்க்கெட் டவுனா இருக்கனால they would have used it for some purpose, but it's not actually that much na solla worst nu solla mudiyadhu. adhe taithla ivungalude more than 50% promoter holding irukke, it's a good sign. pledging less than 5% share inge vandu kidadatta another 5% irukke, irundhalum vandu ivungalude business market vandu recover aayi, adhaadu onna market recover aadhu, automobile sector vandu it is moving from internal combustion engine to electrical vehicle aayittu irukke. adhukku heavy ah vandu one of the actually company invested irukku paathina, onnu vandu ashok leland, innonu vandu tata motors. adhe இட்ஸ் எ டீசன்ட் ஆக்சுவலி வால்யூம் அதுலயும் இருக்கு, ஒன்னும் வந்துட்டு உங்களுக்கு வந்து விற்க முடியாதுலாம் கிடையாது. கண்டிப்பா வந்து டிவிஆர் ஆக்சுவலி நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா வந்து துணிஞ்சு வாங்கலாம், ஒன்றும் வந்து பயப்படுத்த கிடையாது. சரி, இதனுடைய 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 239 பேருக்கு, 63 ரூபீஸ் வந்துட்டு லோ. அதுக்கப்புறம் இதனோட இது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் லார்ஜ் கேப், ஆட்டோமொபைல். அசோக் லேலண்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸும் பேசஞ்சர்ஸ் காசு. ரெண்டாவது வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஜாக்வார், ஈவன் ஆக்சுவலி டேவு மோட்டார்ஸ் சவுத் கொரியாலாம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரெசன்ஸ், வாஸ்ட் ப்ரெசன்ஸ். இப்போதைக்கு அசெட் குவாலிட்டி ஆவரேஜா இருக்கு, இந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் பாசிட்டிவ், லாஸ்ட் ட்ரெண்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு, வேல்யூஷன் வெரி அட்ராக்டிவ். சோ ஆர்ஓஐ வந்து நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், டைம் எடுக்கும் ஏன்னா அவங்க பிக்அப் ஆகிறதுக்கு. பிபி ரேஷியோ 0.4, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து 168 ரூபா இருக்கு, இன்னைக்கு ஸ்டாக் வந்து 70 ரூபா தான். சோ ஈஸியா வந்து புக் வேல்யூ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா ஈஸியா வந்து புக் வேல்யூ ரீச் ஆகிடும். சோ டெப்ட் ஈக்விட்டி ஆக்சுவலி 1.18, மோர் தேன் ஆக்சுவலி 1. இது கிராஜுவலா பிசினஸ் பிக்அப் ஆகும்போது டெப்ட் ஈக்விட்டி கம்மி ஆயிடும். இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா பழையதுல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க மாட்டோம் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா இந்த இதுல ஏன் காம்ப்ரமைஸ் பண்றோம் அப்படின்னா லெஸ் தன் 100 ரூபீஸ் இருக்கும் போது என்னத்தை வந்து நம்ம இழந்துட போறோம் அப்படிங்கிறதா. ஓகே, சோ சில நேரத்துல சொல்லுவாங்க ஏன் இந்த இடத்துல பதில் சொன்னல, அந்த இடத்துக்கு சொன்னல, அதே இடத்த வந்துட்டு அன்னைக்கு நான் அந்த அம்மா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் இவர்கிட்ட சொன்னேன் ஏன் இந்த இடத்த போய் வாங்குறீங்க, இது அதாவது வெறும் பொட்டல் காடு, இங்க யாருமே இல்ல, இதுல போய் இவ்வளவு காசை போறீங்களான்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்ன, என்னத்த பெருசா போட்டோம், ஓகே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம், 5 ரூபாய்க்கு இருக்கு, இது ஒரு பெரிய லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 ரூபாய் போகுது, 8,000 ரூபாய் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அமௌண்ட். அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாக்குற லெஸ் தன் 100 ரூபீஸ் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் அதனாலதான் இந்த பிரைஸ் நமக்கு கிடைக்குது. ஆனா அதுக்குள்ள உள்ள மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் வந்து மேல கொண்டு போவோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபில்டர் பண்ணிருக்கேன். சோ ப்ரமோட்டர் பிளஜ் பாத்தீங்கன்னா 3.95% லெஸ் தன் 5%. இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த டவுன் மார்க்கெட்ல அவங்களுடைய ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னா வந்து தேர் ஹேவிங் மோர் கான்பிடன்ட் ஆன் தர் பிசினஸ் அப்படிங்கிறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ். ஜோதி லேப்ஸ் இட் இஸ் கமிங் அண்டர் FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஜோதி லேப்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்து உள்ள ஒரு ஃபேமஸ் ஆக்சுவலி ஒரு நீலம் அப்படின்னா உஜாலா நீலம். ஓகே, சோ அங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது பயணம். இப்போ வந்து மார்கோ சோப்பு, ஹெங்கோ, உஜாலா, மேக்ஸ் அந்த பாத்திரங்கள், அந்த ஸ்ப்ரே, இதெல்லாம்
த்ரில், மிஸ்டர் ஒயிட், இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து எஃப்எம்சிஜி வந்து இந்த ரேட்ல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இந்த ரேட்ல கிடைக்குது, இது ஒரு ஸ்மால் கேப் அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது ஸ்மால் கேப் அதிகமாக கரெக்ட் ஆகும், அந்த ரேட்ல நம்ம கிடைக்குது. லாஸ்ட் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் நெகட்டிவாக இருக்கு. காரணம் என்னன்னா லாஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் பாஸ்ட் குவார்டர்ல வந்து ரொம்ப கன்செப்ஷன் வந்துட்டு அதிகமாக இல்லை, ஸ்லோ டவுன் இருந்துச்சு மார்க்கெட்ல வந்து எஃப்எம்சிஜியோட கன்செப்ஷன். வேல்யூஷன் வெரி அட்ராக்டிவ், ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.04, ஹிஸ்டாரிக்கலி ஆவரேஜ் 35 வரைக்கும் போயிருக்கு, பிபி ரேஷியோ 2.95, டெப்ட் டு ஈக்விட்டி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து நான் வெரி அட்ராக்டிவ் கொடுத்துருப்பேன், அதே இடத்துல நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பிரகாரம் லெஸ் தன் 12.5 தான், அதாவது வந்து அரௌண்ட் 12.5 தான் வந்து அட்ராக்டிவ், வெரி அட்ராக்டிவ். இங்க 17.81 எப்படி அட்ராக்டிவ் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோவா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன போது. அப்படி இருக்கும்போது அது இண்டஸ்ட்ரி பிஏ விட செக்டர் பிஏ விட கம்மியா இருந்துச்சுன்னா அது அட்ராக்டிவ் தான். இங்க பாருங்க இண்டஸ்ட்ரி பிஏ வந்து 50.16, அதை பார்க்கும்போது இதனுடைய பிரைஸ் டு ஏர்னிங் 17.8, வெரி அட்ராக்டிவ். பிபி ரேஷியோ 2.95, புக் வேல்யூ வந்து 33 ரூபா இருக்கு, கரண்ட் பிரைஸ் 70 ரூபா, மேக்ஸிமம் வந்து 200 வரைக்கும் போயிருக்கு, 85 ரூபா லோ, ஆக்சுவலி 52 வீக் லோ. டிவிடன் ஈல்ட் வந்து 2.9%, மோர் தன் 2%, இட்ஸ் வெரி குட். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 62, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 8.53 வந்துட்டு பிளஜிங் வச்சிருக்காங்க, இருந்தாலும் இட்ஸ் நாட் ஆக்சுவலி மச், ஆக்சுவலி ஒஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பிளஜிங் லெஸ் தன் 5% இஸ் ஃபேர். ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தா மணப்புரம் ஃபினான்ஸ். இது எல்லாருமே நார்மலா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு. காரணம் என்னன்னா ஜொல்லோருக்கு வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் விசிட் பண்ணிருப்போம் இந்த ஷாப்பை. ஸோ மார்க்கெட் கேப் வந்து ஒரு மிட் கேப், 9691 கோடி. ஃபினான்ஸ் வந்து என்பிஎஃப்சி ஃபினான்ஸு, கோல்டு ஜுவல்லரி, மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ராடக்ட்ஸ், அசட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் பாசிட்டிவ், வேல்யூஷன் ஃபேர் வேல்யூஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23.28%, பிபி ரேஷியோ 1.72, புக் வேல்யூ 62 ரூபா இருக்கு, இன்னைக்கு பிரைஸ் வந்து 106 ரூபா, டெப்ட் ஈக்விட்டி 3.63, மோர் தன் டெப்ட் ஈக்விட்டி ஷுட் பி லெஸ் தன் 1. இது ஏன் அப்படின்னா என்பிஎஃப்சி பல வீடியோக்கள் சொல்லி என்பிஎஃப்சி ஆக்சுவலி தே கேன் ஹேவ் மோர் டெப்ட் ஈக்விட்டி, ஏன்னா அவங்க வந்து பேங்க் கிடையாது. 2.62 டிவிடன் ஈல்டு எபவ் 2 இஸ் குட். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 44%, 2.19%, திஸ் ஒன் வாட் இஸ் தட் பிளஜிங். தென் மார்க்கெட் கேப், சாரி, இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே பேங்க்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆட்டோமொபைல் பார்த்தோம், எஃப்எம்சிஜி பார்த்தோம், ஒரு என்பிஎஃப்சி பார்த்தோம், இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து பேங்க் பார்க்க போறோம். ஸோ இப்போ கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இந்த பேங்கிங் செக்டர் பார்த்தோம், எஃப்எம்சிஜி பார்த்தோம், ஆட்டோ பார்த்தோம், மற்ற செக்டர்லாம் இல்லையா சார் அப்படின்னா, அதுக்குள்ள 100 ரூபீஸ் இல்லையானா, நான் வந்து லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன் எந்தெந்த செக்டர்லாம் வெல்த் கிரியேட்டர், எந்தெந்த செக்டர்லாம் வந்துட்டு நான் சொல்றது வெல்த் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இட் ஷுட் பி அவாய்டட் அப்படிங்கிறது கொடுத்தேன். ஸோ அந்த செக்டர்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜி செக்டர், இப்போ வந்துட்டு ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்பட்டு கீழே கம்மியா இருக்கு, நீங்க வாங்கலாம், பட் ஆக்சுவலி கேன் கீப் இட் ஃபார் ஷார்ட் டேர்ம், ஒன்ஸ் வந்து அந்த பிரைஸ் ரெக்கவர் ஆனால் விற்கலாம். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்லையும் கவர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் இந்த பர்டிகுலர் பேங்க்ஸ் வந்து பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, பேங்க்ஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது வந்து ஃபெடரல் பேங்க். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 44.45 ரூபா, 52 வீக் ஹை 110.35.7. ஓகே, ஸோ மார்க்கெட் கேப் மிட் கேப், இது பிரைவேட் பேங்க்ஸ், அசட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் பாசிட்டிவ், வேல்யூஷன் வெரி அட்ராக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், நெட் என்பிஏ அண்ட் கிராஸ் என்பிஏ. ஸோ அதனால் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இங்கே அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நம்ம நார்மலாக மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து எடுத்துக்கிட்டா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பார்க்கணும், பிளஸ் வந்துட்டு என்பிஏ ஜிபிஏ வந்து பார்க்கணும். இது வந்துட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் நெட் எவ்வளவு, கிராஸ் வந்து என்பிஏ அப்படின்னு கிராஸ் எவ்வளவு. இது என்ன அப்படின்னா உங்களுடைய கிராஸ் சேலரி 10,000 வாங்க, ஆனால் கையில் வர சேலரி 8,000. ஓகே, அதே மாதிரி கிராஸ் என்பிஏங்கிறது மொத்தம் வந்து திரும்ப வராத கடன்கள் எவ்வளவு, அதில் வந்து அவங்க ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருக்காங்க, இவ்வளவு கடன் திரும்ப வரலாம் கூட எங்களால இவ்வளவு கடன்களால மேனேஜ் பண்ண முடியும், அவ்வளவு பணம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கழிச்ச பிறகு மிச்சம் வந்து பார்த்தா அது நெட் என்பிஏ. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த வரிசையா எல்லா பேங்க் நீங்க பார்க்கும்போது என்பிஏட விஷயம் வந்து இன்னும் தெளிவா புரியும். சோ 0.98% அப்படின்னா 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1% வந்து என்ன சொல்றது ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்னா இப்ப வந்து நீங்க ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கீங்க. ஓகே, அதே ரைஸ் மில்லுக்கு நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டு அந்த ரைஸ் மில் வச்சிங்க, இன்னொரு பக்கத்துல உங்களோட நண்பர் வந்து அதே ரைஸ் மில் வந்து 10 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காரு. இப்ப இந்த 10 லட்ச ரூபா போட்டு ரைஸ் மில்ல ஒரு நாள்ல இவர் வந்து கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் சம்பாதிக்கும் வச்சுக்கோங்க, நீங்க 1,500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சேம், இவர் வந்து அதை எஃபெக்டிவ் யூஸ் பண்றாரு, அது என்ன பிசினஸ் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரோ அது அவரோட திறமை, நீங்க வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது காட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி காட்டுறது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ஓகே, அந்த விதத்துல நீங்க எல்லா பேங்க் கம்பேர் பண்ண தெரியும், பெடரல் பேங்க் 0.98%, 1.63 வந்து பாத்தீங்கன்னா நெட் என்பிஏ, 2.99% வந்துட்டு பெடரல் பேங்க் உடைய கிராஸ் என்பிஏ, இது எல்லாமே நல்லா இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு. பிபி ரேஷியோ 0.62, புக் வேல்யூ வந்து 71 ரூபா, இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 44 ரூபா, ஸ்ட்ரைட்டாவே புக் வேல்யூ ஈஸியா அச்சீவ் பண்ணும். கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ சிஏஆர். ஓகே, இந்த சிஏஆர் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
சோ இது ரீசெண்டா வந்து நிறைய வந்து எஸ் பேங்க் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கல பிஎம்சி பேங்க். இந்த சிஏஆர்ங்கிறது இல்ல டியர் ஒன் டியர் டூ கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டியர் ஒன் கேபிட்டல் எவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்களோ அவ்வளவு வந்து பேங்க் வந்து கீழே வருவாது. டியர் டூ கேபிட்டல் டியர் ஒன் கேபிட்டல் தாண்டி வந்து அவங்களுடைய என்பி ஆகும்போது நான் பர்ஃபார்மிங் டியர் டூ கேபிட்டல் டச் பண்ற மாதிரி வரும் அப்ப வந்து பேங்க் அடிப்படும். அப்படி நடந்த சம்பவங்கள் தான் பிஎம்சி அண்ட் எஸ் பேங்க். ஓகே சோ அப்போ அப்படின்னா கேபிட்டல் அடிக்குவேஷன் எங்கள்கிட்ட போதுமான அளவு கேஷ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆர்பிஐ உடைய பிரிஸ்கிரைப்டு நம்பர் புரியும் இது நல்லா இருக்கு. பிபி ரேஷியோ 0.81 அத புக் வேல்யூ வந்து 110 ரூபாய் நீங்க ஸ்டாக் வந்து 89 ரூபாய் இருக்கு ஈஸியா புக் வேல்யூ அடைஞ்சிரும். கேபிட்டல் அடிகுஷன் ரேஷியோ 9% தேவை 11.93% இருக்கு. டிவிடெண்ட் yield ரொம்ப கம்மியா இருக்கு அபவ் 2% தான் நல்லது. இருந்தாலும் வந்து புக் வேல்யூ விட கம்மியா இருக்கலாம் கன்சிடர் பண்ணலாம். ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 14.89% பிளஜிங் எதுவும் கிடையாது. ஓகே அடுத்த பேங்க் என்ன எடுத்துக்கிட்டா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகே இது நிறைய பேர் கேட்ட கேள்வி. ஓகே இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சொல்லிட்டு ஒன்னு இருந்துச்சு அதாவது வந்து என்பிஎஃப்சி சர்வீசஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி இது ரெண்டத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் பேங்க். இதனுடைய ப்ராடக்ட் சர்க்கிளி ரீட்டைல் அண்ட் கார்பரேட் பேங்கிங் அசட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் ஃபிளாட்டா இருக்கு. வேல்யூஷன் வந்துட்டு வெரி அட்ராக்டிவ்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு இது நெகட்டிவ்ல காட்டுது -1.93%. பிகாஸ் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் உள்ள லாஸ் எல்லாம் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்ல வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணாங்க அதனால நெகட்டிவா காட்டுது. 1.23 நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ இது நல்லா இருக்கு. பிபி ரேஷியோ வந்து 0.57 கேபிட்டல் அடிக்குவேஷன் ரேஷியோ 13.29% தேவையான இடத்துல. டிவிடன் ஈல்ட் வந்துட்டு கொடுக்கல லாஸ்ட்ல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லா அவங்களோட லோனை வந்து அவங்களுடைய ஆல்ரெடி உள்ள லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருந்து. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 40%, 0%. ஓகே இந்த ஐடிஎஃப்சி பேங்க் பத்தி நான் என்ன தகவல் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்க பேங்க். ஓகே அது ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண பேங்க். அதே டயத்துல இதனுடைய முதுகெலும்பு யார் அப்படின்னா மிஸ்டர் வைத்தியநாதன் சொல்லிட்டு மேனேஜ் பண்ண சிஇஓ. இந்த வைத்தியநாதனுடைய பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரு தான் வந்து ஐசிஐசிஐ இந்த அளவுக்கு இன்னைக்கு ரீட்டைல் பேங்க்ல பாப்புலரா இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தான். இவர் தான் வந்து இந்த ரீட்டைல் பேங்க் வந்து ஹெட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிட்டி பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டலையும் வந்து இவர் சக்சஸ் ஆகுது மாதிரி மிஸ்டர் வைத்தியநாதன் ஐடிஎஃப்சின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள சர்ச் பண்ணுங்க. இவருடைய இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு வந்து ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல பெட் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்டாக் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்க அனலைஸ்ட் மத்த இதை பத்தி இந்த கம்பெனி பத்தி இந்த பேங்கை பத்தி தெரிஞ்சவங்க இது ஒரு ஃபியூச்சர் ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்க. அதனால எப்பப்பெல்லாம் உங்களால வந்து சிப் அப்ரோச் அக்குமுலேட் பண்ணுங்க இந்த ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. ஓகே உங்களுடைய ரிசர்ச் நீங்க பார்த்து போறது என்னோட அனலைசிஸ் உங்களோட அனலைசிஸ் பாருங்க. சரி கர்நாடக பேங்க் இதை பத்தி பேசலன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இது என்னாச்சு சார் இந்த பேங்க் என்னாச்சு சார் கேட்பாங்க. ஓகே அப்படிப்பட்ட பேங்க் இது கர்நாடக பேங்க். அண்ட் இன்னொரு பேங்க் வந்து என்னன்னா நம்மளுடைய ரீட்டைலுடைய ஃபேவரட்ஸ் சவுத் இந்தியன் பேங்க். இது ரெண்டு நான் கவர் பண்ணிருக்கேன். சோ மார்க்கெட் கேப் வந்து ஸ்மால் கேப் இது பிரைவேட் பேங்க்ஸ் ரீட்டைல் அண்ட் கார்பரேட் பேங்கிங் அசெட் குவாலிட்டி ஆவரேஜ். அதுக்கப்புறம் பினான்சியல் ட்ரெண்ட் லாஸ்ட் பினான்சியல் ட்ரெண்ட் நெகட்டிவ். வேல்யூஷன் வெரி அட்ராக்டிவ் ஆர்ஓஐ ஆக்சுவலி 0.58% இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்வை எல்லாம் 0.9 சொல்லிட்டு இங்க 0.58 இதுல இருந்து தெரியும் இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி நான் ரைஸ் பில் சொன்னேன் அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் இன்னும் ஃபுல்லா எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணலாம் எங்களோட அசெட்ட. ஓகே சோ அதனாலதான் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கர்நாடக பேங்க் இருக்கட்டும் சவுத் இந்தியன் பேங்க். காரணம் என்னன்னா நமக்கு இதை வந்து அஃபோர்டபுளா இருக்கு இந்த பிரைசிங். ஆனா வென் இட் கம்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து லாங் வே டு கோ. ஓகே சரி ஏன் இன்னும் நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம் அப்படிங்கிற காரணத்தையும் பார்ப்போம். சரி நெட் என்பிஏ
கிராஸ் என்பி இங்க பாருங்க, இது எல்லாமே நம்ம 1-2 பாத்துருந்தோம். இங்க 3.75 4.99 இவங்களுடைய என்பி அதிகம். ஓகே, பிபி ரேஷியோ 0.22, இதனாலதான் இந்த ஸ்டாக்ல வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மேல ஏறல. அதுக்கப்புறம் கேபிட்டல் அடிகேஷன் ரேஷியோ 9% தவிர 10.4% மத்தவங்க 12-13 வச்சிருக்க ஐடியாஸ் எல்லாம் 13. டிவிடன் ஈல்ட் 7.75%, ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஓகே, ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்க வந்து சாரி, இங்க வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பப்ளிக் தான் ப்ரமோட்டர், பப்ளிக் ஹோல்டிங் தான் 100%, ப்ரமோட்டர் எதுவும் ஹோல்டிங் இல்ல. ஓகே சரி, இங்க வந்து இந்த இதுல வந்து புக் வேல்யூ பாத்துக்க 190 ரூபாய், 42 ரூபாய் தான் வந்து இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, இந்த பேங்க்ல வந்து என்ன முக்கியமான விஷயம் நம்ம பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்கும் நெக்ஸ்ட் பாக்க போற சவுத் இந்தியன் பேங்க் 100% பப்ளிக் ஹோல்டிங். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் ஓரியன்டாவே வந்து ஷேர் ஹோல்டிங் ஓரியன்டாவே இவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிடன், நல்ல டிவிடன் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா 40-40 ரூபாய் ஸ்டாக்கு உங்களுக்கு 3-4 ரூபாய் டிவிடன் கிடைக்கும் கிட்டத்தட்ட. அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 7.75% இப்போ உள்ளதுக்கே வந்து அந்த டிவிடெண்ட். சோ அப்படின்னா என்ன, நீங்க வாங்கி போட்டு அப்படியே மறந்தா கூட இந்த டிவிடெண்டே வெளில வந்துடும் உங்களுக்கு. அந்த ஒரு 10 வருஷத்துல மிச்சது எல்லாமே கேபிட்டல் ரிசர்ச்ல உங்களுக்கு நல்ல லாபம். அது வந்து அதே டைத்துல அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் கொடுத்த நல்ல லாபம். அதனால கர்நாடக பேங்க்ல வந்துட்டு நீங்க கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லையா கண்டிப்பா ஆகும். ஏன்னா வந்துட்டு இட் இஸ் கமிங், இது எல்லாமே பேங்க் நிப்டி மேல ஏற ஏற பேங்கிங் எல்லாமே ஏற அந்த செக்டர் வந்து எவர் கிரீன் செக்டர் உங்களால தெரியும். பேங்க் பிசினஸ் ஒரு சிம்பிள் பிசினஸ் அப்படின்னா நடத்த பணம் உள்ள வருது. யாரோட பணம் அப்படின்னா ப்ரமோட்டரோட பணம் கிடையாது, பப்ளிக்கோட பணம். அதை வந்து திருப்பி வந்துட்டு மக்களுக்கு கடன் கொடுத்து இல்ல கார்பரேட் கடன் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் என்ஐஎம் சொல்லுவாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். 7% கடன் வாங்குறாங்க, 9% கடன் கொடுக்குறாங்க, 2% அவங்க லாபம் அந்த மாதிரி. சோ அதனால வந்து இது எப்பொழுதுமே ஒரு எவர்கிரீன் செக்டர். அதனால வந்து கண்ணை முடிட்டு வந்துட்டு நீங்க அட்லீஸ்ட் இந்த இப்போ உள்ள நிலைமையில வந்து இது கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஓகே, அதான் வந்து மார்க்கெட் டவுன்ல. அடுத்த பேங்க் நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் பேங்க், இது வந்து ஒரு மைக்ரோ கேப், ரொம்ப பிலோ 1000 crore வந்து இப்போ வந்து கேபிட்டலேஷன் கொஞ்சம் மேலே இருக்கு. சோ செக்டர் வந்துட்டு பிரைவேட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் அசட் குவாலிட்டி ஆவரேஜ், பினான்சியல் ரன் பாசிட்டிவ், வேல்யூஷன் அட்ராக்டிவ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் அசட் 0.34 பாத்தீங்கன்னா 0.9 பார்த்தோம். இப்ப புரியுதா ஏன் வந்து சவுத் இந்தியன் பேங்க் கர்நாடகா பேங்க் அந்த அளவுக்கு வந்து மற்ற பேங்க்ஸ் ஏறின அளவுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுத்த அளவுக்கு இது கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் எஃபெக்டிவா ரிட்டர்ன் அசட் வந்து யூஸ் பண்ணல. ஓகே, 3.44, 4.96 அதிகம் தான். பிபி ரேஷியோ தான் வந்து நான் சொல்றது என்பிஏ, பிபி ரேஷியோ 0.18, கேபிட்டல் அடிகேஷன் ரேஷியோ 9.7%. இதை நான் ஆம்பர் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெடியூல் கமர்ஷியல் பேங்க் 9% தேவை. ஓகே, வெரி நியர்பையா இருக்குது. ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனாலதான் இது என்ன சொல்றது அந்த அளவுக்கு இதனுடைய இது வந்து இட் இஸ் நாட் என்ன ஒரு FADI-னுடைய ஒரு ஃபேவரபிள் ஸ்டாக்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து இதை வந்து நான் ஆம்பர் பண்ணிருக்கேன். டிவிடன் ஈல்டு 4.67%, இது பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 0, பப்ளிக் 100%. ஓகே, சோ இந்த கர்நாடக பேங்கும் சவுத் இந்தியா பேங்கும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க அதுக்காக ரொம்ப டம்ப் பண்ணாதீங்க உங்களோட பைசாவை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து என்ன சொல்றது பெரிய ஹை லெவல் கிடையாது, லாங் வே டு கோ, இது போறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஆனா வந்துட்டு நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு கன்சிடர் அமௌண்ட் இது பண்ணுங்க. எப்பொழுதுமே நீங்க ஒரு போர்ட்போலியோ எந்த ஒரு ஸ்டாக்கா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஸ்டாக்கா இருக்கட்டும், ஓகே, நீங்க ஒரு போர்ட்போலியோல ஒரு 10% மேக்ஸிமம் இதுக்காக அலோகேட் பண்ணுங்க. அப்படின்னா அர்த்தம் ₹1,00,000 அப்படின்னா 10% 10,000 ரூபாய், அப்ப 10 ஸ்டாக் உங்களால பண்ண முடியும். ஓகே, இன்னும் வந்து சில செக்டர் வந்து டைவர்சிபிகேஷனுக்காக நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் சில ஸ்டாக் எல்லாம் கவர் பண்ண வேதாந்தா, அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி ஷார்ட் இதுக்காக பண்ணலாம். இது எல்லாமே 5% வச்சுங்க, அதுக்கு மேல போகாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இந்த லாஸ்ட் 10th ஸ்டாக் என்ன, கேட்டாங்க இந்த மூணு ஸ்கிரிப்ட் எடுத்துங்க. நிஃப்டி பீஸ் ஓகே, இப்போ வந்து 91.26 இருக்கு. நிஃப்டி பீஸ் இஸ் நதிங் பட் ETF. நிஃப்டி பீஸ் இஸ் ETF வீடியோ பார்க்காதீங்க, வீடியோ பாருங்க. ரிலையன்ஸ் நிஃப்டி பீஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து உங்களுக்கு ஃபுல் தகவல் கிடைக்கும். இது வந்து 50 ஸ்டாக் வாங்குறதுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ வந்து 91 கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிட் கேப். ஓகே, ஸோ மார்க்கெட் அதிகமா இறங்கும், அதிகமா இது இறங்கும் அப்படின்னா ஸ்மால் கேப், மிட் கேப்பும் லார்ஜ் கேப்பும் அவ்வளவு இறங்காது. அந்த விதத்துல இது ரெண்டு எடுத்துக்கு அப்படின்னா ஸ்மால் கேப்ல வந்து உங்களுக்கு ETF அவ்வளவு கிடையாது. ஸோ M100 இது வந்து 13.30 காசு. இதெல்லாம் வந்து நீங்க கண்ணை மூடிட்டு
வாங்கிட்டு இறங்க இறங்க வாங்கிட்டு இருக்கலாம், ஏற ஏறோடு வாங்கிட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஃபுல் பேஸ்கெட்டை வாங்குறீங்க. ஓகே, அதாவது அந்த மிட் கேப்னோட ஃபுல் பேஸ்கெட், இதனுடைய நிப்டியோட ஃபுல் பேஸ்கெட், இது ரெண்டும் வந்து இல்லாம கோல்டு பீஸும் கொடுத்துருக்கு 38 ரூபாய். காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டும் இறங்கும் போது கோல்டு மேல ஏறும், உங்களுடைய போர்ட்போலியோ மேனேஜ் ஆகும். ஓவரால இன்னைக்கு என்ன பாத்திருக்கோம் அப்படின்னா 10 லட்சம் ஸ்டாக்ஸ் பாத்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பாத்திருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன், பேங்கிங் அவ்வளவு நான் கொடுக்கறதுக்கு என்னன்னா, இப்ப நீங்க இந்த எஸ் பேங்க்ல இருந்து ஒரு லேர்னிங் கத்திருப்பீங்க, எந்த ஒரு பேங்கையும் வந்து ஆர்பிஐ கீழே விழவிடாது. ஏன்னா ஒரு பேங்க் கீழே விழுந்துச்சுன்னா இந்தியாவுடைய என்ன சொல்றது, ஒரு எக்கனாமியே ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஓகே, அப்படின்னா என்னதுன்னா ஓவரால் பப்ளிக்கு வந்துட்டு ஒரு பேங்க் மேல ஒரு ட்ரஸ்ட் போச்சுன்னா, இன்னைக்கு பாருங்க அந்த ஒரு எஸ் பேங்க்லோட ட்ரஸ்ட் கொஞ்சம் போனதுனாலதான் நிறைய பேர் பந்தன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்தாங்க, இண்டஸ்இன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்தாங்க. அதனாலதான் அந்த ரெண்டு பேங்க் அவ்வளவு சீக்கிரம் வந்து விழுந்துச்சு, இந்த மார்க்கெட் இறங்குற வீழ்ச்சி அடையும் போது. சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எஸ் பேங்க் மூலம் அப்படின்னா எந்த ஒரு பேங்கையும் அவ்வளவு சீக்கிரம் ஆர்பிஐ விட மாட்டாங்க. ஓகே, சோ அப்ப ஏன் வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னா, பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து அவாய்டு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஈவன் ஆக்சுவல் ஸ்லைடர் சொல்லிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இது வந்து எப்படி சொல்றது, பிரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நான் தரம் இல்லாதன்னு சொல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து படிச்சு நம்ம வந்திருக்கோம், நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து படிச்சு வந்தேன் இல்லைன்னு சொல்ல. ஆனா வென் இட் கம்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எதை பார்க்கணும், ஓடுற குதிரை தான் பார்க்கும், அதிகமா சம்பாதிக்க சம்பாதிக்க தான் ஸ்டாக் வந்து பிரைஸ் ஏறும். அந்த ஒரு காரணத்துல தான் நான் வந்து பிரைவேட் வந்து மேனேஜ் பண்ணும் போது டார்கெட் போனஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அது லிங்க்டா இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஆனா பிஎஸ்சில வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதனாலதான் வந்து நான் வந்து ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரிஃபரிங் பிரைவேட் பேங்க்ஸ். சோ அந்த விதத்துல நான் நிறைய வந்து நீங்க பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே என்னோட அனலைஸ் மட்டும் இல்ல, நீங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்களுடைய காரணத்தையும் கீழே கொடுங்க. சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோனுடைய அசைன்மெண்ட் என்ன, கியூ அண்ட் ஏ செஷன் கொடுக்கல, அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில இங்க பாத்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டில நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா, பிளீஸ் ஷேர் த பெஸ்ட் ஸ்டாக்ஸ் டு இன்வெஸ்ட் அண்டர் ருபீஸ் 100 அலாங் வித் யூர் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் இட் விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அவர் கேபிஎல் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்களுடைய, நான் நிறைய ஸ்டாக்ஸ் மிஸ் பண்ணிருக்கலாம் என்னோட ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ்ல, உங்களுடைய 100 ரூபீஸ் கீழே உள்ள ரேஞ்சில் நீங்க பார்த்த ஸ்டாக்ஸ், உங்களுடைய அதனுடைய பிஹேவியர், அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட அனலைசிஸ் அதை நீங்க ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு பிடித்த தகவல் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல ஒரு நல்ல ஒரு புதிய தகவலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.